நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமேன். குடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு கர்த்தருடைய நாளிலே நாம் முகமுகமாக மகிழ்ச்சியோடு நாம் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்கிற தலைப்பை நாம் தெரிந்து கொண்டு கர்த்துடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது என்ற நோக்கத்தை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தீமோத்தேயு என்ற இளம் வாலிபனுக்கு எழுதி உணர்த்தும் போது 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களிலே நாம் படிக்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று எழுதி உணர்த்துகிறார். ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் அது நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனே அவருடைய ஆவியினாலே தம்முடைய பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதி நம்முடைய கரங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லுகிறார், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை கையில எடுத்து படிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆக தேவனுடைய வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும், எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதியுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே தேவனுடைய மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் தேறினவர்களாக நாம் நிற்க வேண்டும். எந்த விதத்திலும் நான் வந்து குறைந்தவனாக நான் இருக்கக்கூடாது, தேறினவனாக நான் இருக்க வேண்டும். வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நற்கிரியை செய்வதற்கு நான் தகுதியுள்ள ஒரு மனிதனாக என்னை நான் வைத்துக் கொள்வதற்கு இந்த வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அங்கே எழுதி உணர்த்துகிறார். ஆக இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையிலே நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய மனிதர்களாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த நற்கிரியும் செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறார், தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆக நாம் தேறினவர்களாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் நற்செய்தி நூலிலே 5:39 வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும்
அவைகளே என்று நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் படித்து நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய வீடுகளில வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம்? சிந்தித்து பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஒரு வாக்கை அவர் அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தைகளை யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? யார் தன்னை எதிர்த்தார்களோ, யார் தன்னை துன்பப்படுத்தினார்களோ, யார் தன்னை கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேயே நம்முடைய இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் அது 5:16 நீங்கள் படிக்கிற பொழுது, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆக இந்த வார்த்தையை நமது ஆண்டவராய் இயேசுவானவர் யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க? யார் அவரை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, யார் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, வகை தேடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே, அந்த மனிதர்கள் மத்தியிலே, அந்த யூதர்களின் மத்தியிலே இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று சொல்லுகிறார். 17 சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார் என்றால் யாரை நோக்கி சொல்றாரு? யாரை நோக்கி சொல்லுகிறார் பாருங்க. 15 நாம் படிக்கிறோம், 16 நாம் படிக்கிறோம், இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆக யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு? யூதர்கள். யாரை பார்த்து பேசிட்டு இருக்காரு? யூதர்கள். ஏனென்றால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவரை எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவர்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ வேத வாக்கியம் என்று சொல்லாமல் வேத வாக்கியங்கள் என்று பன்மையிலே நமது ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம் அமலில் இருந்த அந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவானவர் இன்னும் மரிக்கவில்லை. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யூதர்கள் மத்தியிலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு பெந்தகோஸ்து நாளிலே 17 தேசத்து மக்கள் கூடியிருக்கிற அந்த இடத்திலே சபை உருவாக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டினுடைய சட்டம் அமலுக்கு வருகிறது. ஆக இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வார்த்தையை நமது ஆண்டவராய் இயேசுவானவர் பேசுகிற இந்த நேரத்திலே அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கிற ஒருவராக அவர் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நியாயப்பிரமாண சட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற தேசத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய பேரு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான வித்திய
வித்தியாசத்தை கூட உணராமல் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதை கை கொண்டு நடப்பது என்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இன்றைக்கும் அநேகர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கிற அநேகருக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான வித்தியாசம் கூட தெரியல. இன்றைக்கு நாம் எந்த சட்டத்திலே நாம் இருக்கிறோம்? நாம் பழைய ஏற்பாட்டை கை கொண்டு நடக்கணுமா அல்லது புதிய ஏற்பாட்டை கை கொண்டு நடக்கணுமா? நான் எதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சரியான ஒரு மன தெளிவு இல்லாததினாலே இன்றைக்கு உலகம் அநேகம் பிரிவுகளாக, கிறிஸ்தவம் அநேகம் பிரிவுகளாக, இன்றைக்கு மதங்களாக, இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பல மதங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்து மதம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது, சமண சமய மதங்கள் இருக்கிறது, அநேக மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பலரும் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லிட்டாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த பைபிளை குறித்து மாத்திரம் அவர் சொல்லலை. உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் இருக்கு இல்லையா, எத்தனையோ வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் கூட ஆராய்ந்து பார்க்க சொல்லி சொல்லிக்கிறாரு. எங்களுடைய வேதத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அதனால அந்த வேதங்களையும் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும் என்பதாக இன்றைக்கு உலகத்தில் பல மத தலைவர்கள் அல்லது பல மதத்தினுடைய குருமார்கள் இன்றைக்கு அநேகருடைய கருத்துக்களும் அது பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. வேதம் என்கிற வார்த்தை அந்த வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பதனால அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏன் வேத வாக்கியம்னு இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் என் பண்மையில வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு ஏன் சொன்னாரு? ஆக ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதங்கள் அப்ப இந்த உலகத்துல இருக்கு. அதை எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு, ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு என்ற ஒரு தவறான ஒரு கருத்து இன்றைக்கு உலகத்தில் மக்கள் மத்தியில் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை யாரை நோக்கி சொல்லுகிறார், யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார், அதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் நாம் யோவான் எழுதிய நற்செய்தியின் உள்ள 5:16 வசனத்தில் நாம் படித்தோம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற இந்த வார்த்தையை நமது இயேசு ஆண்டவர் யாரிடத்திலே, யார் மத்தியிலே இந்த வார்த்தைகளை, யாரை நோக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? யூதர்கள் மத்தியிலே, யூதர்களை பார்த்து அவர்களை நோக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது, நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆக பழைய ஏற்பாட்டின் காலத்துல வேதங்கள் இருந்தது. என்ன வேதங்கள் இருந்தது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய சட்டம் மூலபாஷையிலே தோரா என்று அழைக்கப்படுகிறது. நியாய பிரமாணம் புஸ்தகம், நபீம் என்று அழைக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளுடைய ஆகமங்கள், தீர்க்க தரிசிகளுடைய ஆகமங்கள் ரெண்டாவது, மூன்றாவது எழுத்தாக்கங்கள், புரியுதுங்களா? அதைத்தான் தமிழ்ல சங்கீதங்களின் புஸ்தகம் என்று நாம் அழைக்கிறோம். இதை கெத்து பீம் என்று சொல்லுவார்கள் மூல மொழியில். ஆக நபீம் என்றும் தோரா என்றும் கெத்து பீம் என்றும் அழைக்கப்படுகிற மூன்று வேத ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வந்த யூத மக்களுக்கு கொடுக்க
கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. படிக்கலாம், அதற்கான ஒரு வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். உபாகமம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், இருநூற்றி இருபத்தி எட்டாவது பக்கம், உபாகமம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் படிக்கிற பொழுது, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்ற ஒரு கேள்வியோடு அந்த வார்த்தைகளை அவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்க, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும். ஆக இந்த வார்த்தைகளை மோசே யாரை பார்த்து சொல்றாரு? தேவன் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யூத ஜனத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை மோசே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா? ஆக பழைய ஏற்பாடு என்பது, பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண சட்டங்கள் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கா? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யூதர்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த அந்த யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தேச சட்டமாக அது கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் முழுமையும் அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி நமக்கு, அப்படி இல்லை. அது முழுக்க முழுக்கவே அதை கடைபிடித்து நடக்கும்படியாக கட்டளையோடு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண சட்டம். இந்த கட்டளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அது, நியாயப்பிரமாணம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்துவதற்கு தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் யாருக்காக? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் யோவான் எழுதிய புஸ்தகத்துக்கே நாம் திருப்புவோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரியுதா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா, உடனே இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாண புஸ்தகம் சட்டம் கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசி ஆகமங்கள், எழுத்தாக்கங்கள் என்று அழைக்கப்படுகிற சங்கீத புஸ்தகம், அந்நாளில் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார். யூதர்கள் என்றைக்குமே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதில் அவர்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். எப்போதும் அந்த வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி பரிசுத்தவானாக நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்பதை குறித்து அந்த ஆவலோடு அந்த புஸ்தகத்தை அவர்கள் வாசித்து கொண்டே இருப்பார்கள், அதை தியானித்து கொண்டே இருப்பார்கள். ஆகவேதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இன்னும் சொல்ல போனா, மூலமொழியிலே இந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே என்று போடப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து
பார்க்கிறீர்களே, பாருங்கள் என்பதை காட்டிலும் பார்க்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற நீங்க அவர்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை நமக்கு சுட்டி காட்டி இந்த வார்த்தைகளை அவர் சொல்றார். என்ன நம்பிக்கை? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த யூத மக்கள் மத்தியில இருந்தது. ஆகவேதான் வேத வாக்கியங்களை அவர்கள் எப்போதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னார். இப்ப என்னை குறித்து பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்னை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களில என்னை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களில என்னை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் படிக்கிற பொழுது, படித்து நாம் அவைகளை விசுவாசித்து அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவைகளால் நமக்கு என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த நாளிலே நாம் படித்தோம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6:54 வசனத்தை நாம் படித்தோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆக நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஆக நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிற பொழுது நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. 47 வசனத்துல சொல்றார் யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. ஆக என கண்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எதன் மீது வைத்திருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நம்பிக்கையின் மீது இந்த நாளிலே நீங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள்? இதை குறித்து உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற நமக்கு ஒரு நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் இருக்கிறது எங்க? அவர் நித்தியத்தில் இருக்கிறார். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். ஆகவே அவரால் மாத்திரமே நமக்கு என்ன கொடுக்க முடியும்? நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க முடியும். ஆகவேதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த பூமியில நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும், அதுக்கு பிறகு நான் இறந்துடலாம் அப்படின்னு யாராவது நம்ம விரும்புவோமா? தேவன் நமக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நாட்கள் முழுவதும் நான் நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் அவர் எனக்கு தருகிற பலனோடு இந்த பூமியில நான் நல்லா வாழனியா? நான் ரொம்ப நாள் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், என்னுடைய தலைமுறைகள் வாழணும் விரும்புகிறோமா இல்லையா? கண்டிப்பாக நாம் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் நமக்கு நித்திய வாழ்வு இல்லை, ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஆகவேதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களை எல்லாம் அந்த யூத ஜனங்கள் ஆராய்ந்து பார்த்து, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது,
இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதனாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவர்கள் உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நீங்க நம்புறீங்க இல்லையா, நம்புறீங்களா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது இல்லையா? அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நம்முடைய இயேசு ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூத ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவன் இல்லை, புதிய ஏற்பாட்டின் காலத்துல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கும் உண்டு. நீங்கள் என்ன செய்யுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம், பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது, நான் இன்றைக்கு எதை நான் கை கொண்டு நடக்க வேண்டும், நான் எதை விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு மன தெளிவு நமக்குள் வந்துவிட்டால் நித்திய ஜீவனை நாம் என்ன செஞ்சிடலாம், அடைஞ்சிடலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 17:11 நாம் படிக்கும் பொழுது அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தேசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலோ. அப்போ வேத வாக்கியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டதனுடைய அருளப்பட்டதனுடைய நோக்கம் இங்க வந்துடுச்சா, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும். ஆக தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலோ எப்படி இருந்தாங்களா, மிகுந்த நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப அவங்க தேறிட்டாங்களா, எப்படி தேறினாங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் தூங்கிட்டு கேட்கல, கண்ணை ரெண்டையும் மூடிக்கிட்டே தூங்கிட்டே கர்த்துடைய வசனத்தை அவங்க கேட்கல. கர்த்துடைய வசனத்தை அவர்கள் எப்படி கேட்டார்கள், மனோவாஞ்சியாய். அவங்க எப்படி கேட்டிருக்கிறாங்க, மனோவாஞ்சியாய், உள்ளான ஆத்மாவில் இருந்து உயிரோட்டம் உள்ள ஒரு மக்களாக அவர்கள் இருந்து கொண்டு அந்த வார்த்தையை அவர்கள் மனோவாஞ்சியாய் கேட்டிருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாருக்கு பசி வரும், யாருக்கு தாகம் வரும், ஆனால் அந்த பசியும் அந்த தாகமும் ஆவிக்குரிய ரீதியில் இருக்க வேண்டும். பசி வந்துருச்சுன்னா எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை, ரொம்ப தூரம் நடந்து போயாச்சு, ரொம்ப வெயில்ல நம்ம ரொம்ப களைப்போடு இருக்கோம், தண்ணி தாகம், 1 லிட்டர் தண்ணினாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை குடிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், மிகுந்த அவளோடு அந்த தாகம் தீருகிற வரைக்கும் அந்த தண்ணீரை நாம் எப்படி குடித்து முடிக்கிறோமோ அதே போல நித்திய ஜீவன் என்ற ஒன்று நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இலக்கை நான் அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ தண்ணீரான இந்த வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இதை நாம் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் இது ஒரு காலத்திலும் வற்றாது. இந்த தண்ணீர் நீங்கள் இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கி கொடுக்கிற இந்த தண்ணீர், இது நாம் குடிப்போம், மீண்டும் தாகம் எடுக்கும், மீண்டும் குடிப்போம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தண்ணீர் இருக்கிறது, அது ஜீவ தண்ணீர், அது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அதை நாம் குடிக்கிற போது நமக்கு ஒரு காலம் தாகமே உண்டாகாது. ஆக நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும், அந்த இலக்கை நாம் அடைகிற வரைக்கும் அந்த தாகம் நம்மை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது.
அந்த பசி நம்மை விட்டு போயிடக்கூடாது. ஆகவேதான் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மீது, தேவனுடைய வசனத்தின் மீது பசியும் தாகமும் நமக்கு வேண்டும். அப்ப அந்த ஜனம், அந்த பெராய பட்டணத்தில் இருந்த அந்த பரிசுத்தவான்கள், அந்த விசுவாசிகள், அவர்கள் எப்படி அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? மனோவாஞ்சியாய் தூங்கி தூங்கி இப்படி விழுந்துகிட்டே கேட்கலைங்க, மனோவாஞ்சியாய் அவர்கள் கேட்டார்கள். இன்னும் அவங்க எப்படி கேட்டாங்க? தினந்தோறும் கேட்டார்கள். அப்படித்தானே போட்டிருக்கு வார்த்தையில். ஒரு நாளா? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா அவங்க வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கா? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலோ மிகுந்த நற்குணசாலிகளாய். தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே இதை படிக்கிற, இதை வாசிக்கிற, இதை கை கொள்ளுகிற நாம் அனைவரும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தார்கள் பெரோய பட்டணத்தால், அவர்கள் மிகுந்த நற்குணசாலிகளாய் திகழ்ந்தார்கள். கிறிஸ்துவின் சபை என்று சொன்னாலே கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை. கிறிஸ்துவின் சபையார் என்று சொன்னாலே கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்து அவைகளை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வாழ்கிறவர்கள் என்று பொருள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆதியாகமம் 2:7 நாம் படிக்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். தேவன் மனிதனை உண்டாக்கின அந்த கிரியேஷனே எப்படி இருக்கு பாருங்க. கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவன் பிளஸ் ஆத்துமா. அப்ப இறைவன் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கிற பொழுது அவனுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? இன்னர் சோல். பிசிக்கல் பாடி மட்டுமல்ல, அவனுக்குள்ள என்ன இருக்கு? இன்னர் சோல், உள்ளான ஆத்துமா. அதை தான் நாம் ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஜீவ ஆத்மா. நான் மனுஷனை மாத்திரம் அவர் உண்டாக்காம அவனுக்குள்ள என்ன செலுத்துறாரு? அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆகவேதான் இந்த சரீரமாகிய இந்த கூட்டிற்குள்ளாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ சுவாசம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தார்? தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இது ஒரு நாளிலே நம்மை விட்டு இது எங்கு இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு இது என்ன செய்யும்? திரும்பி போயிடும். இந்த சரீரம், இந்த சரீரம் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே போயிடும். இது அழிவுக்குரிய சரீரம், இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணான சரீரம். மண்ணில் இருக்கிற அனைத்து சத்துக்களும் இந்த சரீரத்தில் இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணுக்குள்ளேயே போயிடும். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் என்கிற அந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு படிச்சேன் இல்லையா, அந்த ஜீவ ஆத்மா யாருக்கிட்ட போயிடும்? தன்னை தந்த தேவனிடத்துக்கே போயிடும்.
புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? ஆக இந்த ஜீவ ஆத்மா ஆனது என்றென்றைக்கும் வாழும்படியாக, நித்திய நித்திய காலமாக வாழும்படியாக இந்த ஜீவ ஆத்மாவானது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனித சரீரத்துக்கு இது என்றென்றைக்கும் வாழவே முடியாது. இது ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை கண்டே தீரும். ஏனெனில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கடவுள் சொல்றார். இப்ரேயர் 9 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா, ஒரே தரம் மரணம், ஒரே தரம் நமக்கு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்போ ஒரு தடவை நாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மரிக்க போகிறோம். அந்த மரணம் நமக்கு வரும் பொழுது நம்முடைய சரீரமும் மண்ணுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஜீவ சுவாசமானது அது தன்னை தந்த தேவனிடத்திற்கே போய்விடுகிறது. எதுக்கு போகுது, எதுக்குங்க போகுது தெரியுமா நமக்கு, எதுக்கு போகுது தேவனிடத்துக்கு? அது ஒரு நாளும் அழிந்து போகாது. தேவன் எப்படி நித்தியமானவரோ, அவர் நித்திய பிதாவோ, அதே போல தேவன் இந்த உலகத்தில மனிதனை படைத்த பொழுது அவனுக்குள்ளாக கொடுத்த ஜீவ சுவாசம் என்கிற அந்த ஜீவ ஆத்மாவும் நித்தியமானது. அது அவரிடத்திற்கே சென்று விடும். அது நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட அது வாழும். அது அந்த ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கும். புரியுதுங்களா? அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்து நமக்கு வந்தது? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் படிப்போம். ஒன்றாம் அதிகாரம் 4 வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது படிக்கிறோமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்துச்சு? தேவனுக்குள் இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆக தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே மனிதனை உண்டாக்குகிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்குள்ளாக வார்த்தையாக இருந்திருக்கிறார். ஆக அந்த ஜீவனானது அது தேவனுக்குள் மாத்திரமல்ல, அது தேவனுக்குள் இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளும் இருந்தது. அந்த வார்த்தையாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவருக்குள்ளும் அந்த ஜீவன் இருந்தது. அவர் சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற அனைத்துமே தேவனால் உண்டாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அது உண்டாக்கப்பட்டது, அவராலே இல்லாமல், வேறொருவராலும் உண்டாகவில்லை. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். ஆகவேதான் சொல்லுகிறார் 4 வசனத்தில், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? நித்திய ஜீவனை குறித்து நாம் படித்தோம் இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அந்த ஜீவன் எங்க இருந்து எப்படி வருது பாத்தீங்களா? தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். தேவனிடத்திலிருந்து மாத்திரமல்ல, தேவனுக்குள்ள யாரு இருக்கா? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆக தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கிய பொழுது அவருக்குள் இருந்த ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ளும் இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாகவே நாம் இந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இன்னர் சோல் என்ற இந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 14 வசனத்துல பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அந்த நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நமது ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னாரே, அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்குள்ள எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல நித்திய ஜீவன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த நித்திய ஜீவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? இழந்து போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அந்த ஜீவனை அவர்கள் இழந்து போனார்கள், இழந்து போனார்கள். ஆகவேதான் நமது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வந்தபோது இப்படி சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். எதை இழந்து போனாங்க? பணமா, பொருளா, கல்வியா, செல்வமா, எதை இழந்து போனார்கள்? வீட்டை இழந்துட்டாங்களா? சொத்து சோகத்தை இழந்துட்டாங்களா? எதை அவங்க இழந்துட்டாங்க? நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து போனார்கள். நித்திய நித்திய காலமாக தேவனோடு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆகவேதான் இழந்து போனதை தேட, ரட்சிக்க எதை அவர்கள் இழந்து போனார்களோ அதை மீண்டும் அவர்களுக்கு கொண்டு வந்து தருவதற்காக இயேசு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. புரியுதுங்களா? புரிதான் சொல்றது? வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் பார்த்தீங்களா? வானத்திலிருந்து அவர் எதற்காக இறங்கினார் பார்த்தீங்களா? பரலோகத்தில் எவ்வளவு ஒரு உன்னதமான இடம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம், கோடான கோடி தேவதூதர்கள் மத்தியிலே, கேருபீன்களின் மத்தியிலே, சேராபீன்களின் மத்தியிலே இல்லையா? பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பொற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்தை விட்டு ஒரு மனித அவதாரத்திலே, மனித சாயலிலே, ஒரு இரத்தமும் சதையுமுடைய ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில், ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல இந்த உலகத்தையும் உலகத்தின் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கடவுள் எங்க வந்து பிறக்கிறார்? ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல, அரண்மனைகளை பிறக்கல, பெரிய மாளிகையில வந்து அவர் பிறக்கவில்லை. அவர் எங்க வந்து பிறக்கிறார்? அவர் பிரசவிப்பதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னணியிலே அவர்களை கிடத்தினார்கள். அவர் பிரசவித்த ஒரு இடம் சத்திரத்திலே தங்குவதற்கு கூட அவருக்கு இடமில்லை. முன்னணியிலே அவர் வந்து பிறந்தார். எவ்வளவு ஒரு ஏழ்மை, எவ்வளவு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம், அவருடைய இறப்பும் ஒரு அதிசயம், அவர் வாழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரை போல எந்த ஒரு மனிதனாலும் அற்புதங்களை செய்யவே முடியல. இயற்கைக்கு மாறான மிகப்பெரிய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய கிருபை! பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இது கொடுக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ என்ன தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை நீ அனுபவித்து ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியா? இன்றைக்கு அப்படியா? தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டால் உனக்கு மன்னிப்பு உண்டு.
தன் பாவங்களை மறைக்கிறவன் மால்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, இன்றைக்கு நீங்களும் நானும் இரக்கம் பெற்றிருக்கிறோமா இல்லையா? கிருபை பெற்றிருக்கிறோமா இல்லையா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஏன் கிருபை பெற்றாள்? அவளுக்கும் அந்த கிருபை புறப்பட்டு வந்தது. கன்னிமரியாளுடைய வயிற்றிலே வந்த இருந்த இயேசு ஆண்டவர் அவர் எப்படி நமக்குள் வந்தார் பாருங்க. யோவான் 1:14 வசனத்தை நான் படித்தேன் இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபை நமக்குள்ள வந்துருச்சா இல்லையா? கிருபை நமக்குள்ள வந்துருச்சா? கிருபை வந்தது, பிளஸ் அதோடு கூட என்ன வந்தது? சத்தியமும் வந்தது. ஆக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்குள் ஜீவன் இருந்தது இல்லையா? அந்த ஜீவன் நமக்குள்ளும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ள என்ன வந்துருச்சு? நித்திய ஜீவன் வந்து விட்டது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10:10 திருப்புங்க. 10 வசனத்தை சத்தமா வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். புரியுதுங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், ஆனால் நான் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று இயேசு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எது பரிபூரணப்படணும்? அது அது அதுன்னு சொல்றாரு. எது? அந்த உள்ளான மனிதன். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் இல்லையா? சரீரம் மண்ணுக்குள்ள போயிரும், ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவ ஆத்மா ஒன்று இருக்கிறது இல்லையா? அது என்ன அடைய வேண்டும்? அது பரிபூரணம் அடைய வேண்டும். அது எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரிதா, அது பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரிதா, அது என்ன செய்ய வேண்டும்? பரிபூரணப்பட வேண்டும். ஒரு கடுகு விதையை உடைச்சு பாருங்க, அதுல ஏதாவது ஒரு வெற்றிடம் இருக்குமா? வெற்றிடம் இருக்குமா? வெற்றிடம் இருக்காது. அந்த கடுகு விதை பூரணம் நிறைந்திருக்கும், பூரணமா இருக்கும், வெற்றிடமே இருக்காது. அது எண்ணெயில போட்ட உடனே வெடி. அதே போலதான் நாம் என்ன அடைய வேண்டும்? நாம் பரிபூரணம் அடைய வேண்டும். சொல்றார், ஜீவன் உண்டாயிருக்கவும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படவும் வந்தேன். இந்த உலகத்துல அவர் வந்தது ஒரு வெறுமையா, ஏதோ வந்துட்டு ஒரு 33 வருட காலம் இந்த பூமியில ஒரு வழிபோக்கனை போல, ஒரு பயனே போல, ஏதோ சுற்றுலாவுக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க இல்லையா? சந்தோஷமான காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அது மாதிரி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி ஏதோ சுற்றுலா வந்துட்டு போறதுக்காக அவர் இங்க வரல. அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். புரியுதா? அந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா பிரியமானவர்களே? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை. ஆகவே நாம் ஒரு நித்தியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு என்னென்றைக்கும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரணமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்படித்தானே சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் கூட உங்களோட குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமான ஆசீர்வாதம், சம்பூரணமான ஆசீர்வாதம், சம்பூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதைத்தானே நாம் பிலிப்பியர்ல நாம் படிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக நீங்கள் இருக்கவே கூடாது, நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொலோசேயருக்கு எழுதிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதி உணர்த்துகிறார். 3:1-2:3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான அந்த திருமுழுக்கு என்கிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானத்தை யார் ஒருவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லி உணர்த்துகிறார், நீங்கள் கிறிஸ்து உடன் கூட எழுந்தது உண்டானால். எழுந்திருக்கீங்களா, எழுந்திருச்சிருக்கீங்களா இல்லையா? ஞான ஸ்நானத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவர் எனக்காகவே உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த விஷயத்தை அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டீர்களா இல்லையா? அதன் அடிப்படையிலே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் எதை எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எதை தேடுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை ஊக்கப்படுத்துகிறார், நம்மை உந்து வைக்கிறார், எதை தேடும்படிக்கு நம்மை அறிவுறுத்துகிறார் பாருங்க, மேலானவைகளை தேடுங்கள். 2 வசனத்துல படிக்கிறோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள் என்று சொல்றாரு, நாடுங்கள் என்று சொல்றாரு. அப்ப நான் எதை தேட வேண்டும், எதை நான் நாட வேண்டும்? தேடணும்னா தேடணும், நாடுங்கள்னா பிடித்து கொள்ளணும். நான் எதை தேடி நான் எதை பிடிச்சுக்கிறது? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நான் தேடணும், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நான் என்ன செய்யணும், பிடித்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஒருபடி மேலே எழுப்பி உங்களை கொண்டு செல்லத்தக்கதாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பிலிப்பியர் 3 நாம் படிக்கிறோம், 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். என்ன அர்த்தம், மேலானவைகளை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நீங்க என்ன செய்யுங்க, மேலானதை நீங்கள் தேடுங்கள். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு,
கீழ் நோக்கியே இருக்கு, கீழ் நோக்கியே இருக்கு. நம்முடைய இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவர் இப்படி தொங்கிட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லணையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லணையும் சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு கல்லன் சொல்லுகிறார் இயேசுவை நோக்கி, எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க இல்லையா இயேசுவே, எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க, நீ கிறிஸ்துவே ஆனால் நீ என்ன செய்ய, கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வந்துரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை பரியாசம் பண்ணுறாங்க. இந்த பூமியில் நீ வாழ்ந்த பொழுது எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருப்பார் நிச்சயமா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தானே அந்த கல்லனும் வாழ்ந்திருக்கான். ஆக நிறைய அற்புத அடையாளம் நீ செஞ்சீர் அல்லவா, அது போல ஒரு அற்புதத்தை நீ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு, ஒரு அற்புதத்தை செஞ்சு இந்த சிலுவையை விட்டு நீங்க கீழே இறங்கி போயிருங்க. நீர் கிறிஸ்துவே ஆனால் கீழே இறங்கி வான்னு சொல்றாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையே, ரத்தமும் தண்ணீரும் கீழே ஓடிக்கிட்டே இருக்கு, உயிர் இன்னும் போகல, பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்துவ ஆனால் நீ என்ன செய்ய, உன்னையும் நீ ரட்சித்து கொண்டு என்னையும் நீ என்ன செய்யுங்க, என்னையும் ரட்சிச்சுங்க, உன்னையும் நீ காப்பாத்திக்க, என்னையும் நீ என்ன செஞ்சிரு, காப்பாத்தி விட்டுரு. ரெண்டு கல்லறுகளில் ஒருத்தனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி, நீ உன்னையும் நீ காப்பாத்திக்கிட்டு என்னையும் காப்பாத்தி விட்டுரு. ஆனால் இன்னொரு கல்லனுடைய எண்ணம் எப்படி இருந்தது, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடி என்னை, பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு மனம் திரும்புகிற ஒரு விசுவாசம். அவனும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல தானே வாழ்ந்தா, அவர் செய்த அனைத்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவனும் விசுவாசிருக்கான் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா. அவனிடத்திலிருந்து ஒரு மனம் திரும்புது, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை. ஒருவனுடைய எண்ணமும் ஒருவனுடைய தேடுதலும் ஒருவனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, அவன் போய் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், என் சொத்தை பார்க்கணும், என் சுகத்தை பார்க்கணும், இந்த பூமிக்குரிய ஆஸ்திகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, பிள்ளையை நினைத்து, இந்த பூமியில நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும் என்ன இருந்துச்சா இல்லையா அவங்கிட்ட. உன்னையும் நீ காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்தி விட்டுரு அப்படின்னு கேட்டான். ஆனால் இன்னொருத்தன் எப்படி கேட்டான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது சாக துணிந்தான், சாவு வந்துருச்சு, இனி நான் ஒரு நாள் பிழைக்க முடியாது, நான் இப்போ கண்ணை மூடனாலும் நான் எங்க கண்ணை திறக்கணும், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னையும் நீர் நினைத்து கொள்ளும், உன் பக்கத்தில் நான் இருக்கணும், உடனடியாக இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். யாருக்கு ஆசீர்வாதம், கீழ் நோக்கி பார்த்தவனுக்கா மேல் நோக்கி பார்த்தவனுக்கா, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு. இந்த ஜீவனுக்காக ஆசைப்பட்டவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, மாறாக நித்தியத்திற்காக ஒருவன் ஆசைப்பட்டான், அவரோடு கூட வாழ்வதற்கு ஒருவன் ஆசைப்பட்டான், அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சா. இன்று நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட இடம் கிடைச்சிட்டு இல்லையா, அதைத்தான் சொல்றாரு. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில நீங்க எவ்வளவு சொத்து எவ்வளவு பணம் காசு எவ்வளவு நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு பைசா கூட நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களுடைய உயிரை கூட உங்களுடைய உடலை கூட நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு ஜான் மேல கொண்டுவே போகவே முடியாது. ஆனால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆகவேதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் எதற்காக பிரயாசப்பட வேண்டும், எதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், எதை தேடுதல் இந்த உலகத்தில் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும், நம்முடைய நோக்கம் எந்த தேடுதலுக்கான நோக்கமாக நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும், அதைத்தான் அப்போஸ்தலனே பவுல் பிலிப்பி பட்டணத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு எழுதி உணர்த்துகிறார். என்ன சொல்றாரு,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசை இருக்கா? இயேசு சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே, நம்ம படித்தோம் 2 தீமோத்தேயு 3:16-17 என்ன படித்தோம், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, அப்படிதானே படிக்கிறோம். அப்ப இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும், அப்படி இல்லைன்னா அவன் பாத்திரன் அல்ல. அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கும் போது அது நம்மை என்ன செய்கிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்கிறது, கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசத்தை வேரூன்றி வளர செய்கிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், அதை நாம் அடைய வேண்டும் என்று நம்மை உத்வேகப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையை குறித்து, அந்த நித்திய ஜீவனை குறித்து தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எனக்கு பின்னால என்ன இருக்கோ அதல்ல விஷயம், எனக்கு முன்னால அவர் எனக்கு எதை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கிறிஸ்து இயேசுவை கொண்டு அவர் கிருபியினாலே என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பலனாகிய அந்த வாடாத அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் நான் தொடருகிறேன், அவைகளை நோக்கி நான் நாடுகிறேன். 14 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள் தான் அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவருக்குள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறார் இல்லையா, அவருக்குள் அவர் என்ன வைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆக எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக தேவன் இந்த உலகத்திலே இந்த பரிசுத்த வேதத்தை என்னுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார், புரியுதா? பார்த்தோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்பதனுடைய அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருச்சா இல்லையா, புரிஞ்சிருச்சு இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் நீங்கள் போகணும், உங்களுக்கு நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அவர் தான் நமக்கு வழி. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்றார். அப்ப அவர் தான் நமக்கு ஒரு வழிகாட்டி. அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பார்சியத்தில் அவர் எப்படி சென்று அந்த நித்தியத்தில் அவர் இருக்கிறாரோ, அதே போல அவருடைய வழியை பின்பற்றுகிற நாமும், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற நாமும் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த உலகத்தில் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயணத்திலே நாம் எப்படி போக வேண்டும், ஆசையாய் தர வேண்டும், நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொண்டு
ஆசையாய் நாம் போக வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் போக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அருகிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கல்லனை போல அல்ல, மனந்திரும்பாத கல்லனை போல அல்ல, அவன் பூமியை தான் நோக்கி பார்த்தான். ஆனால் இன்னொருவன் பரலோகத்தை நோக்கி பார்த்தான். ஆக நம்முடைய தேடுதலும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய பிரயாசமும் நம்முடைய இலக்கும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், நித்தியத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.